நமது பாரம்பரிய விவசாயத்தில் ஒரு அங்கமாக தொன்று தொட்டு இருந்து வருபவை மாடு, ஆடு மற்றும் கோழிகள். இதில் மாடும் ஆடும் நம்மால் சிறிது கவனிப்போடு வளர்க்கப்பட வேண்டியவை. ஆனால் கோழி என்பது தோட்டத்தில் உள்ள பூச்சிகளையும் இலை தழைகளையும் உணவாக உட்கொண்டு அதுவாக வளர்வது. அதிக பராமரிப்பெல்லாம் தேவைப்படாது. விவசாயத்தோடும் விவசாயிகளின் வாழ்வோடும் பிணைந்து இருப்பது புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பு. நாட்டுக்கோழிகள் மட்டுமே தனக்கான உணவினை தானாக தேடி மேய்ந்து எடுத்து கொள்ளும். மேலும் தான் இடும் முட்டையினை அடைக்காத்து குஞ்சு பொறிக்கும் திறன் கொண்டவை. இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வாய்ந்தவை. ஒருமுறை சில ஜோடி கோழிகளை வாங்கி தோட்டங்களில் விட்டுவிட்டால் 6 மாதத்திற்குள் ஒரு 10-15 குஞ்சுகள் பறிக்கும் திறன் கொண்டவைகள். இத்தனை சிறப்பம்சங்கள் கொண்ட நாட்டுக்கோழிகளில் ஒரு வகைதான் அசீல் எனப்படும் சண்டை கோழி. இந்த அசீல் வகை நாட்டு சேவல்கள் தான் இருக்கும் பகுதியில் வேறெந்த சேவலையும் அனுமதிக்காது. அதை மீறி ஒரே இடத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட சேவல்கள் இருந்தால் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு அதில் வெல்லும் சேவலே அந்த பகுதியில் வாழும் கோழிகளுக்கு தலைவனாக திகழும். இது இயற்கையாகவே நிகழக்கூடிய ஒரு செயல். இதனை காண்பதையே ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பித்து அதையே ஒரு விளையாட்டாக மாற்றியது நமது மரபு. இதில் கோழிகள் துன்புறுத்தப்படுகிறது என்பது வெறும் வாதம். நாம் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கண்டிப்பாக அவை சண்டையிட்டு கொண்டுதான் இருக்கும். பின்பு எதற்காக இந்த தடை என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாட்டு கோழிகளுக்கு அதிக அளவில் பராமரிப்பு தேவைப்படாது. மரபணு மாற்றப்பட்ட கோழிகள், அதாவது பிராய்லர் கோழிகளை அதிகம் பராமரிக்கப்பட வேண்டியவை. மேலும் பெரும்பாலான ஹைபிரிட் வகைகள் குஞ்சு பொறிக்கும் திறன் குறைந்தவையாகவே இருக்கும். ஆகவே இவ்வகை ஹைபிரிட் கோழிகளை கொண்டு இனப்பெருக்கமும் செய்து லாபம் பார்க்க இயலாது. கோழிகள் தேவையெனில் மீண்டும் நீங்கள் குஞ்சுகள் வாங்கிதான் வளர்க்க வேண்டும். சாதாரண நாட்டுக்கோழிகள் ஹைபிரிட் கோழிகளிடம் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யும். அசீல் சண்டை கோழிகள் தன் இனத்தோடு மட்டுமே சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யும். ஆனால் மற்ற வகை நாட்டுக்கோழிகள் ஹைபிரிட் கோழிகளிடமும் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யும். அப்படி நடக்கும் பட்சத்தில் நாட்டுக்கோழிகள் தன்னுடைய இயல்பை திறனை இழந்து அவையும் பிராய்லர் கோழிகள் போலவே வளரும். இதன் மூலம் மெல்ல மெல்ல நாட்டுக்கோழி வகைகள் அழித்து கட்டிவிட்டு மொத்த சந்தையையும் பிராய்லர் கோழிகள் கையில் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் வேறு இன கோழிகளிடம் இனப்பெருக்கம் செய்யாத சண்டை கோழிகளை எப்படி அழிக்க முடியும் என்றால் அதனை அதிகமாக பயன்படுத்தப்படும் கோழி சண்டையினை தடை செய்தால் மட்டுமே இவ்வகை கோழி வளர்ப்பு குறையும். அவ்வாறு குறையும் பட்சத்தில் தானாகவே மெல்ல மெல்ல அவ்வகை கோழிகள் அழியும். பிறகு பிராய்லர் கோழிகள் மட்டுமே இருக்கும். பிராய்லர் கோழிகள் என்பது தனி மனித பொருளாதாரத்தின் உற்பத்தி. ஆனால் நாட்டு கோழி வகைகள் நமக்கு தேவையான இயற்கையின் படைப்பு. உற்பத்தியினை பெருக்கவும் சந்தைப்படுத்தவும் மெல்ல மெல்ல படைப்புகளை அழித்துக் கொண்டிருந்தால் விளைவுகள் மிக மோசமாகவே இருக்கும். இயல்பாகவே குஞ்சு பொறிக்க இயலாத பிராய்லர் கோழிகளால் நாமும் நமது வருங்கால சந்ததிகளும் அடையும் பாதிப்புகள் ஏராளம். அவற்றை பற்றி நாம் ஏற்கனவே வேறொரு வீடியோ பதிவில் கண்டுள்ளோம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு திரண்டது போல கோழி சண்டைக்கும் ஆதரவு திரள வேண்டும். இது போல மேலும் பல தமிழர்கள் சார்ந்த விடயங்களை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.